ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகவல் கலம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெலிவரி டேட்டை எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டெலிவரி டேட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு எல்எம்பி ரொம்பவே முக்கியம். எல்எம்பினா லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் பீரியட், அதாவது ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி கடைசியாக பீரியடான ஃபஸ்ட்டு டே வச்சு தான் டெலிவரி டேட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. டெலிவரி டேட்டை ரெண்டு மெத்தடில் கால்குலேட் பண்ணலாம். ஒன்று ப்ளஸ் மெத்தட், இன்னொன்று மைனஸ் மெத்தட். ப்ளஸ் மெத்தடில் கால்குலேட் பண்ணுறப்ப உங்கள் எல்எம்பியோட 7 days ப்ளஸ் 9 months ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் எல்எம்பி April 20, 2021 வச்சுக்கலாம். இந்த எல்எம்பியோட 7 days ப்ளஸ் 9 months ஆட் பண்ணணும். 20 + 7 = 27. ஸோ டேட் 27, 4 + 9 ஆட் பண்ணுறப்ப நமக்கு 13 கிடைக்கும். மந்த்ஸ் ஆட் பண்ணுறப்ப 13க்கு மேலே வந்தால் அதில் 12 months 1 year ஆட் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறத மந்த்ஸாக எடுத்துக்கணும். ஸோ 13ல் 12 months 1 year எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற 1 மந்த்தாக எடுத்துக்குவோம். ஸோ எஸ்டிமேட்டட் டேட் ஆஃப் டெலிவரி 27 January 2022. இப்போ மைனஸ் மெத்தடில் டெலிவரி டேட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மைனஸ் மெத்தடில் கால்குலேட் பண்ணுறப்ப எல்எம்பியோட 7 days ஆட் பண்ணி 3 months சப்ராக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், எல்எம்பி April 20, 2021. நாம் ப்ளஸ் மெத்தடில் கால்குலேட் பண்ண எல்எம்பியை வச்சே மைனஸ் மெத்தட்லையும் கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எல்எம்பியோட 7 days ஆட் பண்ணணும். ஸோ 27 April 2021. இப்போ இதில் 3 months சப்ராக்ட் பண்ணணும். ஏப்ரல் மந்தோட நம்பர் 4. ஸோ 4ல் 3 சப்ராக்ட் பண்ணால் 1 கிடைக்கும். 1 வந்து ஜனவரி மந்தை இண்டிகேட் பண்ணோம். ஸோ எஸ்டிமேட்டட் டேட் ஆஃப் டெலிவரி January 27, 2022. இந்த டேட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ப்ளஸ் மெத்தடில் கால்குலேட் பண்ணுறப்ப நமக்கு கிடைச்ச டேட் தான் இப்போ மைனஸ் மெத்தட்லையும் கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் நீங்கள் ஈஸின்னு நினைக்கிறீங்களோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள் டெலிவரி டேட்டை கால்குலேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.